உங்க வரிப்பணத்துல உங்க பஞ்சாயத்து தலைவர் என்னென்ன செலவு பண்ணுகிறார் அப்படிங்கறத ஆன்லைன்ல உங்கள் மொபைல் போன் மூலம் எப்படி பார்ப்பது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்துக்கு என்ன செலவு பண்ணா எனக்கு என்ன, இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் நினைக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் எழுதுற கணக்க மக்கள் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர் நாளைக்கு ஒரு சின்ன வேலைக்கு ஒரு பெரிய அமௌண்டை எழுத பயப்படுவார். இப்ப உதாரணத்துக்கு உங்க பஞ்சாயத்துல ஒரு வாராங்கால் கட்டுதாங்க தண்ணீர் வடிதுக்கு, அந்த வாராங்கால் கட்டிக்கிட்டு இருக்கும் போது நீங்க போய் அந்த கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட சொல்லுவீங்க, கொஞ்சம் அகலமா கட்டினான் ஐயா, கொஞ்சம் உயரமா கட்டினான் ஐயான்னு ஒரு கருத்தை பதிவு செய்வீங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, ஐயா உங்க பஞ்சாயத்துல இருந்து 1 லட்சம் ரூபா தான் தராங்க, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவுதான் செய்ய முடியும்னு அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப ஒரு 2 மாசம் கழிச்சு நான் சொல்ற முறைப்படி ஆன்லைன்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரருக்கு உங்க வரிப்பணத்துல இருந்து உங்க பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு ரூபா கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன்ல பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்திய பிரதமர் நினைத்தாலும் கூட ஒரு செக்ல கையெழுத்து போட்டு அரசு கஜானாவில் இருந்து நேரடியாக பிரதமரால் பணம் எடுக்க முடியாது. ஆனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா ஒரு செக்ல கையெழுத்து போட்டு அரசு கஜானாவிலிருந்து நேரடியாக பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி இருக்கிறது. அதனால இங்க தவறு நடக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணிட்டு 5000 ரூபா கூட எழுதிக்கிடலாம் யாரும் கேள்வி கேட்காத பட்சத்தில். இப்போ இந்த வெப்சைட் மூலமா நீங்க என்னதெல்லாம் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல மொத்த நிதி எவ்வளவு இருக்கு, பஞ்சாயத்து தலைவர் கையில கேஷா எவ்வளவு வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாருங்கிறதையும் இதுல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலம் உங்க பஞ்சாயத்துல உள்ள கணக்கை மட்டும் பார்க்க முடியும்னு கிடையாது, இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துக்குள்ள உள்ள கணக்கையும் அப்படி சொடக்கடிக்கிற நேரத்தில் நீங்க பார்த்தறலாம். இத பாக்குறதுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது இந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. இந்த வெப்சைட்ல கீழே அப்படியே அடியில வந்தீங்கன்னா அக்கவுண்டிங்னு இருக்கும், அதை தொடுங்க. அதுக்கப்புறம் அக்கவுண்டிங் என்டிடி வைஸ் ரிப்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளஸ் சிம்பிளை தொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், அதுல ரெண்டாவதா இருக்கிற கேஷ் ரிப்போர்ட் அப்படிங்கறத தொடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேஷ் புக் ரிப்போர்ட் அப்படிங்கறதுல மந்த் வைஸ்ங்கறத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலையும் மந்த் வைஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபினான்சியல் இயர்ல நீங்க எந்த ஆண்டினுடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஆண்டை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்படிங்கறதுல தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அக்கவுண்டிங் என்டிட்டியில வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படின்னு இருக்கிறதுல உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளாக் அப்படின்னு கேட்கிற இடத்துல உங்க யூனியனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ்னு இருக்கிற இடத்துல உங்க பஞ்சாயத்து பேரை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மந்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த மாசத்தோட ரிப்போர்ட் தேவையோ அந்த மாதத்தை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப் ஜாவை தப்பு இல்லாம டைப் அடிச்சுட்டு கெட் ரிப்போர்ட் அப்படிங்கறத தொடுங்க. இப்போ உங்க மொபைல்ல ஒரு PDF டவுன்லோட் ஆயிருக்கும், அந்த PDF நீங்க எந்த மாசத்தோட கணக்கை கேட்டீங்களோ அந்த மாசத்தோட டீடைல்ஸ் பூரா அதுல இருக்கும். இப்போ இந்த PDF வச்சு உங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கண்டிப்பா கேள்வி கேளுங்க. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஞ்சாயத்து தலைவர்களிடத்திலும் மக்களாகிய நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்தும் தரமாக கிடைக்கும். அதனால ஏதோ பஞ்சாயத்து தேர்தல் வந்தது துட்டு தந்தாங்க ஓட்டு போட்டோம்னு வீட்டுல போய் படுத்துக்கிடாம கேள்வி கேட்டு அடிப்படை உரிமைகளை பெறுங்கள்.